கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று முடக்குவாதம் அதை பற்றி சொல்ல போகிறேன். முடக்குவாதம்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு 12 வயதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பெரியவங்களுக்கும் வரும், சிறு வயதினர்களுக்கும் வரும். ஆனால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது பெரியவங்களுக்கு தான் நமக்கு வரும்னு தெரியும். பெரிய மூட்டுகள் வலி வந்து எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து உங்களுக்கு எலும்பு தேய்மானம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாக ஒரு ரெண்டு எலும்புகளுக்கிடையே லிக்விட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன், அது சைனோவியல் ஃப்ளூயட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயட் வந்து ஒரு சில மாறுதல்கள் ஆகும்போது தான் நமக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நமக்கே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல், இந்த ஆற்றல் வந்து குறைவாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ குறைவாக ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது நமக்கு பாடியில் எந்த பிரச்சனைகள் வேணால் வரலாம். பட் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து செல்ஃபாகவே அதிகப்படியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி விடும். ஸோ அப்போ அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் சொன்ன இல்லையா, ரெண்டு எலும்புகளுக்குள்ள இடையே இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரீயாக நம்மளோட ஜாயின்ஸை மூவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து வீக்கம் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ரெட்டாகிட்டு ஃபீவரிஷ் ஃபீலிங் இருக்கும். இதுதான் சிம்பிளாக ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி சொல்லணும்னா. இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்து ஜெனட்டிக்காக வர ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய ஆட்டோஇம்யூன் சிஸ்டமை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ மெயின் ரீசன். ஸோ அதனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் உங்களுக்கு. தென் அவங்களுக்கு பொதுவாகவே நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது எலும்புகள் குறைபாடுக்கான விட்டமின் D3 அண்ட் கால்சியம் சத்து குறைபாடு, இல்லை ரொம்ப புவர் நியூட்ரிஷன் இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் வந்து அவங்க வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஹெவியாக இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு அத்லெட் ஆகட்டும், ஒரு ஏதாவது வேறு ஏதாவது ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டர்ஸ் ஜிம்மில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து அந்த ஜாயின்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக வரத்துக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காரணங்களை தவிர்த்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து எலும்புகளில் மட்டும்தான் வருமா, எனக்கு வந்து இந்த பிரச்சனையால் இருக்கே அப்போ எலும்புன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற டவுட் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போது எலும்புகளை பாதிக்கிற அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸே உங்களுக்கு வந்து நம்மளுடைய பிற உறுப்புகளையும் பாதிக்கும். எப்படின்னா அதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் எங்கெல்லாம் வந்து நீர் இருக்கோ அங்கே எல்லாமே அது பாதிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டோட கவரிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடில் வந்து நொடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மூச்சுத்திணறல் வரலாம், ஹார்ட் பெயின் மீன்ஸ் செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கலாம், நொடியூல்ஸால் வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சிம்பிளாக. ரெண்டாவது லங்ஸில் போய் லங்ஸில் ப்ளூராவில் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிடை அஃபெக்ட் பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுக்கு கோல்டு வர்றது, வாமிட்டிங் வருது, வாமிட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஹெமப்டைசிஸ் சொல்லுவாங்க ப்ளீடிங் ஆகிறது, அதுக்கப்புறமா வந்து கோழையாக வர்றது வாந்தியில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை லங்ஸில். இதே வந்து ஸ்கின்ல அஃபெக்ட் ஆகும். ஸ்கின்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சோரியாசிஸோட சேர்ந்து ஜாயின்ட் பெயினும் இருக்கும். சிலருக்கு வந்து மூட்டில் வந்து ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரேஷஸ் மாதிரி இருக்கும், மூட்டு வலியும் இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இதுவும் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸால் வர்றது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த நாளங்கள்லையுமே வந்து ரொம்ப சிவியராக ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நொடியூல்ஸ், நொடியூல்ஸ்னால் முடிச்சுகள், ஏன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யுது. ஸோ அதனால் அந்த இடத்துல சின்ன சின்ன முடிச்சுகளால் அங்கே போய் நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ சரியில்லை, இந்த சின்ன சின்ன மூட்டுகள் தவிர்த்து மற்ற எலும்புகளும் வலிக்குது, சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட உடம்பு ஃபுல்லாகவே வலிக்குதுன்ற ஃபீலிங்லாம் வந்துடும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஜாயின்ஸ் தவிர்த்து இப்போ பெரிய முட்டிலெல்லாம் என்ன ஆகும்னா அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதிகமாக வேலை செய்கிறதுனால சின்ன சின்ன கட்டிகளாக ஃபார்ம் ஆகிட்டு முட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து சின்ன சின்ன கட்டி மாதிரி நொடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு மடக்கவே முடியாத சில நேரம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க, எக்ஸசைஸ் மெடிசன் சரியாக கொடுக்கல, டயட் ஃபாலோ பண்ணலைன்னா அது பேரலிசிஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போகும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மறுத்து போயிட்டு அப்படியே வேலைப்பாடுகள் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் 90% நல்ல ட்ரீட்மெண்ட் அதுக்கு தேவை, கம்ப்ளீட்டாக அதை ஹோமியோபதியில் சரிப்படுத்த முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.